அடுத்த தொகுதி நான் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி ஜெயம் கொண்டம் மாலை செய்திகள் தொலைக்காட்சியின் மாபெரும் கருத்து கணிப்பு நான்காவது நாளில் இரண்டாவது தொகுதி ஜெயம் கொண்டம் சட்டப்பேரவை தொகுதி மோதும் வேட்பாளர்கள் பட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் நன்கு அறியப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் ஊடக விவாதங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பாமகவின் சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் திரு கண்ணன் திமுகவின் சார்பிலும் திரு சிவா அமமுகவின் சார்பிலும் திரு மகாலிங்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பிலும் திருமிகு சொர்ணலதா குருநாதன் மக்கள் நீதி மையம் சார்பிலும் ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் நிற்கிறார்கள் மாங்கனியா சூரியனா குக்கரா விவசாயியா டார்ச் மக்களின் தேர்வு எனவாக இருக்கப் போகிறது முன்னதாக எதன் அடிப்படையில் மக்கள் இந்த தொகுதியில் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி மக்களினுடைய வாக்கு முதல்வர் வேட்பாளர் என்பதற்காக முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று விழுக்காடுகளும் தொகுதி வேட்பாளர் என்பதற்காக முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடுகளும் கட்சிக்காக பதினெட்டு புள்ளி ஏழு விழுக்காடுகளும் பணத்திற்காக மூன்று விழுக்காடுகளும் வாக்குறுதிகளுக்காக ஏழு விழுக்காடுகளும் இருக்கின்றன தொகுதி வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் இருவருமே கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் முந்தி செல்வது யார் பார்க்கலாம் ஜெயம் கொண்டத்தில் முந்துவது திமுக ஜெயம் கொண்டம் தொகுதியில் முந்தி செல்கிறது இரண்டு விழுக்காடுகளில் முப்பத்தி ஒன்பது விழுக்காடுகள் பெற்று அஇஅதிமுக சார்பில் அதன் கூட்டணி கட்சியான பாலு பாமகவின் வேட்பாளர் பாலு முப்பத்தி ஒன்பது விழுக்காடுகளை பெற்றுகிறார் திமுக நாற்பத்தி ஒரு விழுக்காடுகள் இரண்டு விழுக்காடுகள் அதிகமாக திமுக முந்துகிறது ஆமாமுக ஒரு விழுக்காடு நாம் தமிழர் நான்கு விழுக்காடு மக்கள் நீதி மையம் இங்கே பெரிய அளவில் இருக்காங்க மக்கள் நீதி மையம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தால இவ்வளோ வந்து தில்லியே வேற இங்கே பதினோரு விழுக்காடு வந்திருக்காங்க என்ன ரீசன் ஆ இதுக்கு காரணம் வந்து இது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜெயம் வந்து ஸ்ட்ராங்கான பிஎம்கே தொகுதியாக தான் இருந்தது ஓகே பட்டு இங்கே வந்து மக்கள் நீதி மதியத்தில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சொர்ணா குருநாதன் அவங்க வந்து காடுவெட்டி குரு அவங்களோட டாக்டர்